பண்டை. வணக்கம், பொங்கல் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது ஒரு கடல் நண்டு தான். இந்த நண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நண்டு வந்துக்கிட்டு பாருங்களேன், இந்த நண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது உடல் ஃபுல்லாக வந்து அந்த ரோம மாதிரியவே இருக்கும். மனிதனுக்கு ரோமங்கள் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த பூச்சி ரோம மாதிரியவே இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு சிலந்தி பூச்சி மாதிரியே தான் இருக்கும். எட்டுக்கால் பூச்சி சொல்லுவோமா, அந்த பூச்சி மெத்தருக்கே தான் இந்த நண்டு இருக்கும். பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். இந்த நண்டை சாப்பிட முடியுமானா, கண்டிப்பாக இந்த நண்டை சாப்பிட முடியாது. இது வந்துக்கிட்டு நாங்கள் போகிற வலைகளில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்கு தான் இதை இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது, இதை உங்களுக்கு எப்படி தோணுது இதை பார்த்தா அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு சிலந்தி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கொடூரமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நண்டு பாருங்கள், நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து அப்படி சாகாது. நண்டு வந்து தண்ணியிலேயே கூட ரொம்ப நேரம் உயிர் வாழக்கூடியது நண்டு. அதனால தான் உங்களுக்கு நல்லா பொறுமையாக காமிக்கிறேன் நண்டா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இப்போ இதை காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ குட்டியோண்டாக இருக்குது இந்த நண்டு. அது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமாக அழகாக, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நண்டுகள்லாம் நமக்கு அவ்வளோ எளிதில் பார்க்குறதுக்கு கிடைக்கவே செய்யாது. இப்படி ஒரு நண்டு எங்களுக்கு வந்திருக்கு, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது இதை பார்க்கும்போது. இந்த நண்டு ஒரு வித்தியாசமாகவே இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. என் உள்ளங்கையில் வச்சுருக்கேன். இத்தனைக்கும் ரொம்ப குட்டி, கேமராவை ரொம்ப அழுக்க காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு நண்டு ஓரளவுக்கு தெரியுது. இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், உள்ளங்கையிலேயே இத்தனைக்கொண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் பின்னாடி கேமராவை பின்னாடி எடுத்து காமிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த நண்டு. கண்டிப்பாக இந்த நண்டை பார்த்ததுக்கப்புறம் இது இவ்வளோ சின்னதாக இருக்கே, இதெல்லாம் எப்படின்னு உங்கள் வலையில் மாட்டி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் எழும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இந்த சந்தேகத்துக்கு உங்களுக்கு விடையும் இருக்குது. இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு விடை தெரிஞ்சுக்கிருவீங்க.
கைவிட்டாலோ ஏதாவது ஆபத்து வர்ற அறிகுறி தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரி ஒரு ஒரு பொருள் மாதிரி காட்சி அளிச்சு உயிரே இல்லாத ஒரு பொருள் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இது போனதுக்கப்புறம் அது உடம்ப அப்படியே அப்படியே சுருண்டு அப்படியே மொத்தமாக ஒரு சின்ன ஒரு கல் பொடி கல் அந்த மாதிரி இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஆபத்து போனதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அது விரிஞ்சு அது ஓடு பாருங்க. இது வந்து இதை வந்து ஒரு அரட்டலை இனம் சொல்லுவோம். இது வந்து என்னன்னா மீன்கள் அது எப்படி கையில ஓடுதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு அரட்டலை இனம். அரட்டலைனா என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். அரட்டலைனா நம்ம மண்ணுக்குள்ள வந்து மண்புழு பார்த்துருப்போம்ல, மனிதர்களை வந்து மண்ணுக்குள்ள பதச்சா அப்படியே அந்த மனிதர்களை சாப்பிடும் தெரியுமா மண்புழு, அதே மாதிரியே இந்த பூச்சி தான் மீன்கள் செத்தா மீன்களை சாப்பிடுற பூச்சி. இப்ப கொஞ்ச நேரம் என் கையில வச்சா என் கையவே தொலைச்சுட்டு உள்ள போயிரு, இந்த மம்மி படத்துல போகாம அந்த மாதிரி. ஏன்னா இது கடிச்சு கையில கடிச்சு இருந்து எங்க கைய கடிச்சு தோண்டிக்கிட்டு போனதெல்லாம் நான் பாத்திருக்கேன். இப்ப பாருங்க எப்படி அது போகுதுன்னு. அதே மாதிரி இதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கைப்படும் போதே அப்படி பந்து மாதிரி சுருண்டுக்கிறேன். இந்த பாருங்க கையில விதி இது சுரோம சொல்லியும் நல்லா இருக்கா தெரியா. இதையும் கடல்ல விட்டுருவோம். ஏன்னா கடல்ல உள்ள அசுத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்றது இதுதான். ஏன்னா கெட்டு போன மீன்களை இதுதான் சாப்பிட்டு அதை ஒண்ணு இல்லாம ஆக்கு, அதனால கடல்ல விட்டுருவோம். கண்டிப்பா இது எதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன்னா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அண்ணே இந்த இவ்வளோ பொடி மீன்கள்லாம் எப்படி காமிச்சிங்க, இது எப்படி உங்கள் வலையில் மாட்டி வரும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு விடை சொல்கிறதுக்கு தான் இந்த சாவட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்த்த உயிரினங்கள் எல்லாமே இந்த மாதிரி கடல் பஞ்சு வருது பார்த்திங்கன்னா, இந்த கடல் பஞ்சுகளுக்குள்ளே இந்த மாதிரி இதுகளுக்குள்ளே தான் வரும். அதுகளை தான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். உங்களுக்கு பாருங்கள் இதுக்குள்ளே இப்போவுமே இதுகளுக்குள்ளே எவ்வளோ நண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். இதே மாதிரி தான் கடல் பஞ்சுகளுக்குள்ளே தான் நான் இப்போ காமிச்ச குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் இருக்கும். எங்கள் வலையில் இந்த கடல் பஞ்சு மாட்டி வந்துடும். இந்த கடல் பஞ்சு மாட்டி வந்ததுக்கப்புறம் இந்த பஞ்சுக்குள்ளே வந்துக்கிட்டு இவ்வளோ உயிரினங்கள் இருக்கும். அந்த பஞ்சை பிச்சு பார்த்தோம்னா உள்ளக்குள்ள உயிரினங்கள் நிறையா இருக்கும். இந்த பஞ்சு வந்து கடலுக்குள்ளே பெரிய மலை மலை மாதிரி இருக்கும், கூடாரம் கூடாரமாக. அதுகளுக்குள்ளே உள்ளாந்து லட்சக்கணக்கான உயிர்கள் வாழும். உங்களுக்கு இப்படிலாம் கடலுக்குள்ளே உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிற காமிக்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பஞ்சுகளுக்குள்ளே எத்தனை குட்டி உயிர் நண்டுகள் இதுகள்லாம் இதுக்கு மேலே பெருசாக வளரவே கூடாது, வளரவே செய்யாது. இதுதான் இதோடைய அதிக வளர்த்தி இருக்கும் ஒரு மீன் ஒரு நண்டுடைய இது வளர்ச்சியை. அப்படி வகை நண்டுகளை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பெருசாக வளராது, அதனால மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்காது. பாருங்கள் முழுசாக பாருங்கள் மொத்தம் எல்லாத்தையும் ஒன்று மொத்தம் நோடு நண்டுகளின் வீடு. நண்டு நண்டு கடி வாங்க பார்ப்போம். இவ்வளவு பெரிய கையை எப்படி அது கடிக்கும்? சும்மா ஸ்பீடா இருக்கானே. I don't know.
வயசு வித்தியாசமான இறால் சாவடிக்கல இருக்கு. கையெடுந்த நீ உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமும் கடலுக்குள்ளே தான் வாழுது. உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினங்களும் கடலுக்குள்ளே தான் வாழுது. இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து மிகச்சிறிய உயிரினங்களெல்லாம் காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.